என்ன கவனி, இரு சமபக்க முக்கோணம் ஏபிசியில் கோணம் சி ஈக்குவல் டு 90 டிகிரி மற்றும் ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் எனில் ஏபி ஆனது என்ன அளவு? இப்ப இரு சமபக்க முக்கோணம்னு கொடுத்துட்டாங்க, செங்கோணமும் கொடுத்துட்டாங்க. அப்ப படம் நமக்கு என்ன? அது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இரு சமபக்க செங்கோண முக்கோணம். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சி ஈக்குவல் டு 90. அப்ப மொதல் சிய குறிங்க. சி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 90 டிகிரி. 90 டிகிரி இப்படிதான் குறிக்கணும். இப்படி குறிச்சுட்டா 90 டிகிரின்னு எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் என்ன, அது ஒன்று கொன்று செங்குத்து. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? நான் சொல்லியிருக்கேன், எழுதும் போது ஏதாவது ஒரு டைரக்ஷனை கரெக்டா சூஸ் பண்ணணும். அப்ப நம்ம இங்க எழுதும் போது நல்லா கவனி, ஏ பி சி, புரியுதா? இப்படி எழுதிட்டேன், ஏ பி சி. இப்ப இது 90 டிகிரினா இந்த இரண்டு கோணங்களும் என்ன அளவு? முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. 3 கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180. இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, இரு சமபக்க முக்கோணம். இது கிடையாது, ஏன்னா இது என்னது? கர்ணம். 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது? கர்ணம். அப்ப எந்த ரெண்டு பக்கமும் தான் சமமா இருக்கும்? ஏசி சமம் பிசி. ஏசியினுடைய அளவு கொடுத்திருக்காங்க எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். அப்ப பிசியும் என்னது? 5 சென்டிமீட்டர் தான். சரி, இது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, கணக்குல இருந்து கண்டுபிடிச்சு. கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப கோணம் ஏ பிளஸ் கோணம் பி. கோணம் சி தெரியும் 90 டிகிரின்னு, 3 சேர்த்து எவ்வளவு? 180 டிகிரி. அப்ப கோணம் ஏ கூட்டல் கோணம் பி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. எத்தனை டிகிரி? 90 டிகிரி. கோணம் ஏவையும் கோணம் பியையும் கூட்டுனா 90 டிகிரி. இந்த ரெண்டு பக்கங்களும் என்ன பக்கங்கள்? சம பக்கங்கள். இரு சம பக்க முக்கோணம். அப்ப சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் கூடவே சொல்லுங்க, எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்ப கோணம் ஏ பிளஸ் கோணம் பி 90 டிகிரினா இத சமமா பிரிக்கணும். பிரிச்சா என்ன வரும்? 45 டிகிரி. ரெண்டு கோணமும் சமம். அப்ப என்ன எழுதலாம்? கோணம் ஏ கூட்டல் கோணம் ஏனே கூட எழுதலாம், 90 டிகிரி. அப்ப என்னது? ரெண்டு கோணம் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப கோணம் ஏ ஈக்குவல் டு 90/2 ஈக்குவல் டு 45 டிகிரி. கோணம் ஏ எதுக்கு சமம்? கோணம் பிக்கு சமம். அப்ப ரெண்டுமே 45 டிகிரி தான். புரியுதுங்களா? சரி, இப்ப இது வந்து நமக்கு இது கிடையாது. இப்ப கோணம் வந்து அவங்க கேட்கல. இப்ப இதுல என்ன அப்படின்னா, நல்லா கவனி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா கோணம் ஒருவேளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால அது ஆக்சுவலா கணக்கு கடைசியா அதை சொல்றேன். இப்ப இது 5ஆ, இது 5ஆ, புரியுதா? இப்ப இது 5 நீ குறிக்கணும் அப்படின்னா, புரியுதுங்களா? இரு சமபக்க முக்கோணம் கொடுத்துட்டாங்க, இது கர்ணம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இது 5ன்னு போது இது 5 தான். இது 5 தான்ற கன்ஃபர்மேஷன் எதை வச்சு சொல்லலாம்? இப்ப 45 டிகிரி வந்துருச்சா? அப்ப கண்டிப்பா இது கரெக்டா 5 5ன்றது, ரைட். இப்ப என்னன்னா, இது செங்கோண முக்கோணம். என்ன தேற்றம் எடுக்கணும்? பிதாகரஸ் தேற்றம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, புரியுதா? ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின், மற்ற இரு பக்கம் என்ன? ஏசி பிசி. மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். எந்த முக்கோணத்துல? செங்கோண முக்கோணத்துல. இது செங்கோண முக்கோணம் பேர் என்ன? ஏபிசி.
செங்கோணம் முக்கோணம் ஏபிசி இல்ல ஏசி ஸ்கொயர் ஏசி இது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு சாரிடா கண்ணா கர்ணம் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏன்னா கர்ணத்தின் வர்க்கமானதுதான். அப்ப கர்ணத்துக்கு பேர் என்ன? ஏபி ஸ்கொயர். அப்படி ஏதாவது இங்க தப்பு வந்தாலும் இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி ஏபி இதுல என்ன வரணும்? சிசின்னு வரணும். அப்ப உன்னோட இது வந்து கரெக்ட்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால உடனே அது இதாகும். அப்ப ஏசி ஸ்கொயர்னா என்னது? அஞ்சு ஸ்கொயர். இதுவும் என்னது? அஞ்சு ஸ்கொயர். என்னது? 25 கூட்டல் 25. 25 கூட்டல் 25 என்னது? 50. இது என்னது? ஏபி ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? ஏபி வேணும். அப்ப என்ன அர்த்தம்? ரூட் 50. ரூட் 50 நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ஃபார்ம்ல பிரிக்கணும் அப்படின்னா, ஏ ஸ்கொயர்ட் பி, அதாவது ஒரு வர்க்க எண்ணோட பிரிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? 25 பெருக்கல் 2 பிரிக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன வரும்? ஏ ரூட் பின்னு வரும். இதெல்லாம் சின்ன கிளாஸ் போர்ஷன் கண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரூட் ஏ ஸ்கொயர்ட் பி. ஏ ஸ்கொயர்டுன்றது என்ன? வர்க்க எண், ஸ்கொயர் நம்பரா பிரிச்சுக்கணும். அப்ப இது என்னது? ரூட் ஆஃப் 25. எப்படி பிரிக்கலாம்? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 2. அப்ப 2 5 1 5. அடுத்தது என்னது? ரூட் 2 சென்டிமீட்டர். அப்ப என்ன ஆன்சர்? 5√2 சென்டிமீட்டர். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் தேவையே இல்லை, டைரக்டாவே எழுதிடலாம். என்னது? ரூட் 25 பெருக்கல் √2. ரூட் 25 என்னது? 5√2 அப்படியே வந்துடும். புரியுதா? எதுடா கண்ண ஆன்சர் இதுல? இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரு சமம். இப்ப இவ்வளோ ஸ்டெப் செய்யணுமா மிஸ்? டக்குன்னுலாம் செய்ய முடியாதா? தாராளமா செய்யலாம். நான் அதான் சொல்றேன். இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஒரு இது வேற கலர் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, உடனே என்ன பண்ணிக்கலாம்? இப்படி போட்டு செங்கோணம் முக்கோணம், ஒரு செங்கோணம் முக்கோணம் போட்டுருங்க. ரைட்டா? இப்ப என்ன பண்ணிக்கணும்? உடனே இது 90 டிகிரின்னு வந்துடும். அடுத்த என்ன கொடுத்துட்டாங்க? இது சீன் கொடுத்துட்டாங்க, ஏபி. ஆனா இந்த படமெல்லாம் கொஞ்சம் போட்டுதாங்க நான் ஆகணும், போடாமல இருக்கக்கூடாது. அடுத்த என்னது? இது 5 கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா இது 5 தான். கோணத்தை பத்தி நமக்கு கவலையே கிடையாது, நமக்கு வேணுங்கிறது ஏபின்றதுதான் கேட்கறாங்க. அப்ப இது என்னது? ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் வந்துருமா? ரூட் ஆஃப் 50. அப்ப என்னது? 5√2. இவ்வளவுதான், இவ்வளவுதான் ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இரு சமபக்கம் முக்கோணம் போது இது 90 டிகிரி போது இதுவும் 45 இதுவும் 45, இதுவும் மென்டலா தெரிஞ்சிடும். சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இது 5னா இது 5 தான். ஏன்னா இரு சமபக்க முக்கோணம்ன்ற வார்த்தை இங்க இருக்குது, அதனால கோணம் தேவையே கிடையாது. ஆனா எல்லா கான்செப்டும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் மிஸ் இது நடத்திருக்க. அதனால இது வேணான்றவங்க நீ டக்குன்னு இது மாதிரி கண்டுபிடிக்க பழகிக்கும். சரியா?